இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிற நண்பர்களே ஓம் சிவ சிவ ஓம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில பேருக்கு ஒரு சில பெரிய பெரிய டவுட்ஸில் இதுவும் ஒரு டவுட்டு திருப்பதி வெங்கடாஜலபதியை சில பேர் தான் கும்பிடணுமா சில பேர் கும்பிடக்கூடாதான் நான் ஒரு இடத்துக்கு போனேன் அப்போ அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியை கும்பிட்டிங்கன்னா உங்கள் வீட்டில் பிரச்சனை வரும் அதனால நீங்க சுவாமியே கும்பிடக்கூடாது அப்படின்னு சில அறிவாளிகள் சொல்லிட்டதாவும் நிறைய பேர் இதை தொடர்ந்து கேட்டுண்டே அதே மாதிரி என்னோட நிறைய ஃபாலோயர்ஸ் குறிப்பா மிஸ்டர் தனோஷ் அப்படிங்கும்போது எதுக்கு தனுஷ் நான் சொல்கிறேன் அப்படின்னா தனுஷுன்னு இதை இதை பார்த்துட்டு தான் இருப்பீங்க தனுஷ் அப்படிங்கும்போது நீங்களும் என்ன கூப்பிட்டு கேட்டிருந்தீங்க இந்த மாதிரி இது பண்ணணுமா ஜீன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க அப்போ இந்த மாதிரி நான் பயப்படணுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அதெல்லாம் வந்து ஒரு மித்து மித்துன்னா அது ஒரு வகையான தப்பான விஷயங்கள் அது என்னங்கிறத விளக்கங்களை சொல்லிடுறேன் எந்த ஒரு ஜாதகத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும் சந்திரனாக இருந்தாலும் இந்த ஏழு மலைங்கிறது ஏழு நவகிரக அரசர்களோட சம்மந்தப்பட்ட ஒரு சூட்சமம் அதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம்னா இப்போ நம்ம கொடுக்கப்பட்ட அவகாசம் பத்தாது சரிங்களா அதனால அந்த ஏழு மலையை வழிபடுறதுக்கு நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த நட்சத்திரமாக இருந்தாலும் எந்த யாராக இருந்தாலும் இதை உறுதியாக தின்னமாக நான் சொல்கிறேன் சரிங்களா இவர் சொல்லிட்டார் அவர் சொல்லிட்டார் அதுக்காக சுவாமியை வந்து நீங்கள் ஒதுக்காதீங்க இதனால அவங்களுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது இவ் நம்ம ஒதுக்கணும்னா நமக்கு தான் அதோடய பலன்கள் குறையுமே ஒழிஞ்சு அப்போ அதில் குறிப்பாக வந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் திருப்பதி வெங்கடாஜலபதியோட வழிபாடுகள் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு விஷயங்கள் என்ன மாறுங்க மனோகாரகத்துவம் சரிங்களா அது வந்து மாறும் அப்போ மனசுன்னு சொன்னாலே சந்திரன் அந்த சந்திரனோட ஆகர்ஷணம் அங்கே கொஞ்சம் ஜாஸ்தி சரிங்களா அப்போ சந்திரனோட ஆகர்ஷ ஆகர்ஷணம்னா என்ன வாட் எவர் அவர் மைண்ட் கன்சீவ்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இட் வில் அச்சீவ் அப்போ என்ன தான் நம்ம நினச்சாலும் ஃபஸ்ட்டு நம்ம நினைக்கணும் நினைக்கக்கூடிய தன்மை யார் கொடுக்குறா மனசு கொடுக்குது மனசு கொடுக்கறது தான் மூளை வேலை செய்யுது சரிங்களா அப்போது அதுக்கு ஆதாரமே என்ன அப்போ அதோட மனசு தான் கா காரணம் இதனால தான் சில நேரத்தில் நம்ம சொல்கிறது உண்டுங்க சில பேருக்கு சந்திரன் கெட்டு போனவங்களோட ஜாதகம்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குழப்பவாதியாகவே இருப்பாங்க குழப்பவாதியாகவே இருப்பாங்கன்னா எது எதுக்குமே சாட்டிஸ்ஃபையே ஆக மாட்டாங்க ஒரு விஷயத்தில் அதே அதே அப்படியே போயிட்டே இருப்பாங்க ஆனால் அடுத்த லெவல்ல பாத்தீங்கன்னா டக்கு 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 டக்குன்னு மைண்டை மாத்திட்டு கரெக்டான ரூட்டை விட்டுட்டு தப்பான ரூட்டில் போய் மாட்டிப்பாங்க ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கிறவங்க கூட நீங்க அந்த கோயில்களுக்கு போயிட்டு வர்றதும் திருப்பதி வெங்கடாஜலபதியை போய் வணங்குறதும் இது வந்து விசேஷ பலனை கொடுக்கும் இதோட த இதோட தன்மை ஜென்ரலாகவே இதில் கேட்கக்கூடிய நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க அதில் ஸ்பெசிபிக்கா சொல்லிடுறேன் இதுல என்னென்ன நாள்லாம் பண்ணிக்கலாம் தமிழ் மாச அதாவது மாத பிறப்பு அந்த டேட்ல போய் நீங்க வழி வழிபாடு பண்ணலாங்க ரெண்டாவது விஷயம் ஏகாதசி திதியில் நீங்கள் போய் வழிபாடுகள் செய்கிறது வந்து விசேஷ பலனை கொடுக்குங்க இதோட சேர்த்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை போகிறதும் நல்ல ஒரு பலன பலனை கொடுக்குங்க சரிங்களா இந்த மாதிரி விஷயங்களும் செஞ்சுக்கலாம் அதே மாதிரி உங்களுடைய மாத நட்சத்திரம் வரக்கூடிய காலங்கள்லயும் நீங்கள் போய் பண்றது விசேஷ பலனை கொடுக்குங்க சரி இப்போ நம்ம போகும்பொழுது என்னென்ன வழிபாடு இப்போ லாக்டவுனாக இருந்தாலும் வருங்காலத்தில் சீக்கிரம் நம்ம சரியாயிடும் அப்படி நீங்கள் போகும்பொழுது நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் போகும் பொழுது குலதெய்வத்தை நினைச்சி குலதெய்வ காசை எடுத்து நீங்க எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் குலதெய்வ காசை எடுத்து வைக்கணுங்க குலதெய்வ காசை எடுத்து வச்சுட்டு குலதெய்வத்துக்கு நான் அந்த மாதிரி போய்ட்டு வரேன் போது எந்த ஒரு வேண்டுதலும் இல்லாமல் தயவு செஞ்சு போங்க சுவாமி கும்பிடுறது வந்து வேண்டுதலுக்காக போகாதீங்க தயவு செஞ்சு ஏன் நான் சொல்றேன்னா சுவாமி நீ தான் என்னை காப்பாற்றணும் நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு சொல்லக்கூடியது சிறந்த வழிபாடுங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ அப்படி இருக்கும் பொழுது எனக்கு இதை கொடு அதை கொடுன்னு நம்ம கேட்குறத விட நீ என்னை காப்பாற்று நீ தான் ஜெயிக்க வைக்கணும் நீ தான் வாழ வைக்கணும்னு சொல்லி வந்தால் நமக்கு கெட்டது வந்தாலும் அது தடுத்து நிறுத்தும் சுவாமி அதனால் குலதெய்வத்துக்கு ஃபஸ்ட் வச்சுட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு உங்கள் குலதெய்வத்தை கும்பிட்டுட்டு நேராக கோயிலுக்கு போகிறீங்க கோயிலுக்கு போயிட்டு வரும்போது பாதி பேருக்கு புரிய மாட்டேங்குது அந்த ஃபர்ஸ்ட்டு நம்ம போகும்பொழுது அங்கே நம்ம போய் பண்ண வேண்டியது புஷ்கரணியில் போயிட்டு கும்பிட்டு அதாவது அது காலை காலை நினைக்காம கையை எடுத்துன்னு பண்ணிவிட்டு வராக மூர்த்தியை கும்பிட்டுட்டு வராக மூர்த்தியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம உள்ளே போகிறோம் உள்ளே போனவொடனே ஃபர்ஸ்ட்டு நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து அந்த இரும்பை பார்க்கணுங்க இது ஒரு சாஸ்திரங்க சரிங்களா இந்த இரும்பை வச்சு தான் அந்த புஷ்கரணி வெட்டும் போது தான் திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு இங்கே வெட்டுக்காயம் உண்டு நம்ம வந்து அங்கே பச்சை கற்பூரம் சாத்துறதும் உண்டு நான் சொல்றது வந்து எப்பொருள் யார் யார் அப்பொருள் மெய்ப்பொருள் சொல்றது உண்மையா என்ன நீங்களே ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க அதனால மேலே போகும்பொழுது அந்த இரும்பை பார்த்துன்னு போகிறதும் அதே மாதிரி அந்த கொடிமரத்துக்கிட்ட இருக்கக்கூடிய மகாபலிபீடம்னு பேர் உலகத்திலேயே அஞ்சு பலிபீடம் உள்ள ஒரு திருப்ப ஒரு கோயில் உண்டெனில் அது வந்து திருப்பதி கோயில் தான் அப்போ அந்த திருப்பதி கோயிலுக்கு போய் அது என்ன பலிபீடம்னா என்ன உங்கக்கிட்ட இருக்கக்கூடிய தீய விஷயங்கள் ஸோ இங்கே தெரிஞ்சு தெரியாமல் செய்த பாவங்கள் செய் அதே மாதிரி அடுத்த வாழ ஹேட் பண்ணியிருக்கோம் அப்போ நீங்கள் அந்த இடத்துல போய் மன்னிப்பு கேட்கணும் அந்த இடத்துல அதை விட்டுட்டு பலிபீடத்துக்கு போய் எனக்கு இது கெட்டவன் அதை செஞ்சுட்டான் இதை செஞ்சுட்டான்னு சில பேர் போய் பூஜைகள் பண்ண சொல்லி வீடியோஸ் போடுறாங்க அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதீங்க அப்படிங்கும்பொழுது நீங்கள் செய்ய வேண்டிய இதாங்க எதிர்மறை சிந்தனைகள் இல்லாமல் நேர்மறை சிந்தனையோட நான் தெரியாமல் ஏதாவது தவறுகள் பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கோப்பா அப்படின்னு சொல்லி மறந்தா மனசார நினச்சிட்டு திருப்பதி கோயிலில் போய் மனசார க சில பேர் கண்ணை மூடிப்பாங்க அங்கே போய் வெங்கடாஜலபதியை நேராக போய் பார்க்கணும் அவரை நீங்கள் ஒரு நாள் ஃபுல்லாக பார்த்தா கூட பார்க்க முடியாது அப்போது அந்த அழகை வந்து ரசிக்கிறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷமோ மூணு நிமிஷமோ கிடைக்கக்கூடிய அவகாசத்தில் அவரை நேருக்கு நேராக பாருங்க பின்னாடி வந்தீங்கன்னா நம்ம கொங்க நரசித்தர் தாத்தாவோட சன்னிதி இருக்கும் அதனால் அதை சுற்றி வரும்பொழுது பொழுது அங்கே நின்று அவரை மனசார நன்றி சொல்லிவிட்டு கொங்கு நரசித்தருக்கு சொல்லிவிட்டு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சுற்றி வரும் பொழுது உட்காந்துக்கோங்க உட்காந்து நன்றி சொல்லுங்கள் யாருக்கு வெங்கடாஜலபதிக்கு நன்றி சொல்லுங்கள் நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணுங்க ஏன்னா அவரை அவனருளாலே அவன்தாள் வணங்கி சுவாமியை கும்பிடணுனாலும் சுவாமி உத்தரவு கொடுத்தா தான் பண்ண முடியும் சரிங்களா இப்போ நான் சொன்ன டேட்ஸ் இல்லாமல் இன்னொரு டேட்ஸ் தான் போகிற மாதிரி தான் சந்தோஷமாக போயிட்டு வாங்க சரிங்களா நன்றி சொல்லிவிட்டு அதே மாதிரி இவரோட தங்கச்சியான குலதெய்வமான கங்கம்மா கங்கம்மாவை வழிபட்டுட்டு நீங்கள் உங்கள் ஆற்றுக்கு நீங்கள் நேரடியாக வந்து அந்த லட்டுவெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்கலாம் இந்த ப்ராசஸ்லாம் முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது கீழே இருக்கிற தாயாரை கும்பிட்டுட்டு தான் நீங்கள் போகணும் நமக்கே தெரியுங்க நம்ம வீட்டிலேயே எடுங்களேன் ஒரு கணவன் சொல்லி மனைவி கேட்குறாங்களா மனைவி சொல்லி கணவன் கேட்குறாங்களான்னா ஈஸியாக சில விஷயங்கள் முடிக்கணுன்னா மனைவி மூலமாக கணவன்ட்டு போகிறது விசேஷங்கிற மாதிரி இதை நம்ம வந்து அதுலேயும் அப்படி தாங்க சாஸ்திரத்தில் சொல்லப்படுது அம்பாவை கும்பிட்டுட்டு அதாவது தாயாரை கும்பிட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சுட்டு வர்றது விசேஷ பலனை கொடுக்கும் இதோடு சேர்த்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்கள் பண்ணும் பொழுது எனக்கு இதை சாமி நான் இதை உனக்கு கொடுக்குறேன் அதை சாமி இதை கொடுக்குறேன் அதெல்லாம் வேண்டாம் அதே மாதிரி மொட்டைக்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மொட்டை அடிப்பதன் தன்மை என்னென்னா அந்த ஆக்கர்ஷணமான தன்மை வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது பேர் சஹஸ்ராரம்னு பேருங்க சரிங்களா இது வந்து யோகம் கலை யோகம் கற்றுக்கிறவங்க இவங்களுக்குலாம் புரியும் அது என்ன ஆகும்னா அதில் ஒரு வகையான ஓட்டை இருக்கும் சின்ன பிள்ளையை தொட்டு பாருங்கள் அந்த இடத்துல பொதுக்கு பொதுக்குன்னு இருக்கும் அதே மாதிரி அந்த மொட்டை அடிக்கிறதுக்கான காரணம் என்னென்னா அந்த ஏழு கிரக அரசர்களோட தன்மை ஏழுமலையான்ட்ட உண்டு அதே மாதிரி வந்து குறிப்பாக சந்திரனோட தன்மை உண்டு அந்த மொட்டை அடிக்கும் பொழுது அந்த காலங்களில் அடித்ததுக்கான காரணம் என்னென்னால் அந்த ஆக்கர்ஷண சக்திகள் அந்த சஹஸ்ராரத்து மூலமாக உடம்புக்குள்ளே போய் அந்த சக்கரங்கள் வேலை பார்க்கறதுக்காக உருவாக்கப்பட்டதுங்க சில பேர் மித்து சொல்கிறாங்க இங்கே நீங்கள் போனீங்கன்னா கெட்டது நடக்குதுங்க எனக்காகவே ஆகாதுங்கன்னு அவங்களுக்கு என்ன புரிய மாட்டேங்குது அப்படின்னா அந்த விஷயத்தை வந்து அவர் வந்து சூ தூண்டி விடுங்க தூண்டி விடுனா மத மதம் இருக்கிறதுக்கும் அதை கிளறி விடும்பொழுது ஆகும்னா அந்த பிரச்சனை கிளறி விடும் போது அந்த பிரச்சனையை முடிச்சிருவார் அதனால் அந்த திருப்பதி ஏழுமலையான கும்புறதுக்கு பயம்லாம் வேண்டாம் அதே மாதிரி அதை பற்றிலாம் பயப்படாதீங்க சுவாமி எதுவும் பண்ணாது ஏதாவது அறகுறையாக யாராவது கற்று வச்சுட்டு ஏதாவது குழப்பி விட்றது தான் இந்த மாதிரி பயத்துக்கு காரணம் அதனால் அதெல்லாம் பயப்படாதீங்க சுவாமி நமக்கு நல்லதை மட்டுமே தான் செய்வார் இதை தவிர்த்து இந்த மாதிரி மன ரீதியான அழுத்தங்களோ இந்த கிரகரீதியான அழுத்தங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் நீங்கள் என்ன ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும்னா ஜனனகால ஜாதகம் அப்போ அதுக்காக சுவாமி மேலே போடக்கூடாது அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் பொழுது ஜனனகால ஜாதகத்தை உங்களுடைய குடும்ப ஜோதிடரிடம் போய் அதுக்குள்ள வழிபாடுகளையும் செஞ்சுட்டு இந்த திருப்பதி வெங்கடாஜலபதியோட வழிபாடுகளை செஞ்சிடுவாங்க ஒருவேளை நான் வந்து வயசானவங்க எனக்கு உடம்பு முடியாதவங்க நான் ஆத்துலேயே இருந்து கும்பிடலாமா தாராளமாக கும்பிடுங்க அங்கி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த ரூபமாக அருளோடு இருக்கார் எங்கே இருக்கார் பிரம்மா அப்படி நம்ம மனசுலேயும் இருக்கார் கோயில்லையும் இருக்கார் தூணிலும் இருக்கார் திருமலமும் இருக்கார் அதனால மனசார உங்களால் முடியாதவங்க ஒரு ஒரு உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறீங்க கவலையே படாதீங்க திருப்பதி வெங்கடாஜலபதியோட திருவுருவப்படம் நின்ற கோலத்தில் இருந்தாலும் சரி எப்படி இருந்தாலும் அதை வச்சுக்கோங்க அப்படி இல்லாத பட்சத்தில் மனசுக்குள்ளே கூட வச்சுண்டு உங்களால் முடிஞ்ச என்னென்ன இது பண்ண முடியுமோ நீங்கள் நான் சொன்ன நாட்களில் கூட ஆற்றுலேயே கூட நீங்கள் பூஜைகளை பண்ணிகிட்டே வாங்க இதை நீங்கள் செய்யும்பொழுது கோவிந்த கோவிந்த கோவிந்தா அப்படின்னு சொல்லி நீங்கள் திருநாமத்தை சொல்ல சொல்லவும் நல்ல மாற்றங்கள் ஏற்படும்ங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நாளை மற்றும் ஒரு தாந்திரிக ரீதியான உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிவிடை பெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் சிவசிவோம்